குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பூரில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து இந்து அமைப்புகள், குறிப்பாக பாஜகவினர் இன்று பேரணி நடத்தப் போவதாக குறிப்பிட்டிருந்தனர். பாஜக நடத்தப் போகும் இந்த பேரணியில் பிரியாணி கடையும் மற்றும் பிரியாணி அண்டாவிற்கும் பாதிப்பு ஏற்படும் என்று காவல் நிலையத்தில் இஸ்லாமியர்கள் சார்பில் பாஜகவை கொச்சைப்படுத்தும் வகையில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக தரப்பில் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் திருப்பூரில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்புகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து இஸ்லாமியர்கள் திருப்பூருக்கு வந்து செல்கின்றனர். திருப்பூரின் தெருக்களில் ஆங்காங்கே ஆடுகள் சுற்றித் திரிகின்றன, இவர்களும் சுற்றித் திரிகின்றனர். இப்படி தெருக்களில் சுற்றித் திரியும் இஸ்லாமியர்களால் ஆடுகள் பாலியல் சீண்டுகளுக்கு ஆளாக வாய்ப்புள்ளதாகவும், எனவே ஒன்றும் அறியாத வாயில்லாத ஜீவன்களான ஆடுகளின் கற்புக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து அமைப்பு சார்பாக கொடுக்கப்பட்ட இந்த மனுவால் திருப்பூரில் தற்பொழுது மிக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.